வணக்கம். புதுயுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர் மழையால் அழுகியுள்ள தக்காளி செடிகள். தக்காளி விலை உயர்ந்துள்ள போதும் தங்களுக்கு பயனில்லை என விவசாயிகள் வேதனை. தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த 2 நாட்களாக வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த மத்திய குழு தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்து ஆலோசனை. குடியாத்தம் அருகே மழை நின்றும் வெள்ள நீர் வடியாததால் இருப்பிடமின்றி தவிக்கும் மக்கள். ஆக்கிரமிப்புகளால் தண்ணீர் வடியவில்லை என புகார். தஞ்சை மாவட்டத்தில் தொடர் மழையால் மக்காச்சோளம் மரவள்ளி கிழங்கு செடிகள் பாதிப்பு. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. விழுப்புரம் கிளியனூர் தொடக்கப்பள்ளி கட்டிடம் இடியும் நிலையில் உள்ளதால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் அச்சம். தரைப்பகுதியில் தண்ணீர் சுரந்து கொண்டே இருப்பதால் உடனடியாக சீரமைக்க கோரிக்கை. தமிழகத்தில் நாளை 11வது மெகா தடுப்பூசி முகாம் 50,000 இடங்களில் நடைபெறும் என சுகாதாரத்துறை அறிவிப்பு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நியாய விலை கடைகளில் இலவச உணவு தானிய திட்டத்தை மேலும் 4 மாதங்களுக்கு நீட்டிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. டெல்லியில் காற்றின் தரம் அதிகரித்து வருவதால் பள்ளி மற்றும் கல்லூரிகளை வருகிற 29ஆம் தேதி திறக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. டெல்லி அரசின் இலவச யாத்திரை திட்டத்தின் பட்டியலில் தமிழகத்தின் வேளாங்கண்ணி தளமும் சேர்க்கப்பட்டுள்ளது. பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 3,61,000 வீடுகள் கட்டுவதற்கான ஆலோசனைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா பரிசோதனைகளை அதிகரிக்க கோரி கேரளா மகாராஷ்டிரா உள்ளிட்ட 13 மாநிலங்களுக்கு சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கடிதம் எழுதியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள மண்டசூர் மாவட்ட நிர்வாகம் கொரோனா வைரசுக்கு எதிராக 2 டோஸ் தடுப்பூசி போட்டவர்களுக்கு மதுபானங்களுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த வாரம் தொடங்க உள்ள நிலையில் வருகிற 28ஆம் தேதி மாநிலங்களவை கட்சித் தலைவர்களுடன் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆலோசனை நடத்துகிறார். இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி மோகம் அதிகரித்து வரும் நிலையில் மத்திய அரசு டிஜிட்டல் கரன்சி வெளியிட முடிவு செய்துள்ளது. இரண்டு தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்ட வெளிநாட்டு பயணிகள் நியூசிலாந்துக்கு வந்து செல்லலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன.
தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கரையை நோக்கி வரும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி கடலூர் விழுப்புரம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் வடகடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் எனவும் 26-27 தேதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் வங்கக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தக்காளி விலை உயர்ந்தாலும் தொடர் மழையால் விளைச்சல் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பேரிழப்பை சந்தித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக தக்காளி செடிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் மழையால் உதிர்ந்து செடிகளில் உள்ள இலைகளும் அழுகியுள்ளது. மேலும் சில பகுதிகளில் தக்காளி செடிகள் முற்றிலும் அழுகி காய்ந்துள்ளது. இதனால் தக்காளி சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. 2 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து 1 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி சாகுபடி செய்த பெரும்பாலான விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. செடி வந்து நட்டதிலிருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், மருந்து அடிச்சிருக்கோம், கொடி கட்டுறோம், அதை விட்டு இன்னும் எவ்வளவு இது களை எடுக்கிறோம், எல்லா வேலையும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து அதோட செலவு எங்களுக்கு கூட கிடைக்க மாட்டேங்குது. இந்த மழை காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். தக்காளி விலை உயர்ந்தாலும் தங்களுக்கு எந்த பயனும் இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 3 ஏக்கராக்கு செலவு போன்றது வந்து 50 சென்ட்டு நிலைமை கூட எனக்கு கிட்டுப்பாடு வரல. எல்லாம் மழை கீழே வந்து போச்சு. இது வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் எதனா கட்டி கொடுக்கணும். அப்போ நம்மக்கிட்ட வந்து 50 ரூபா 60 ரூபாக்கு தான் வாங்குறாங்க. தக்காளி அங்கங்கே எடுத்துன்னு போய் 120, 150, 150 விற்கிறாங்க. சில்லறையாக வரீங்க, அவங்க சில்லறையாக சம்பாதிக்கிறாங்க, விவசாயக்காரர் ஒன்றும் சம்பாதிக்க முடியல. தஞ்சை மாவட்டத்தில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்காசோளம், மரவள்ளி கிழங்கு உள்ளிட்டவைகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ள நிலையில் மத்திய குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து சென்றுள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் சுமார் 6,000 ஏக்கர் அளவிற்கு நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ள நிலையில் பாதிப்புகளை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நான் 4.5 ஏக்கர் சாப்பிடி பண்ணிக்கிறேன், மருவல் குச்சி போட்டுக்கிறேங்க. மழைனால எல்லாம் வேர் அழுகி மேலே பார்த்தா பச்சையாக இருக்குது, கீழே பார்த்தா எல்லாம் அழுகி போயிட்டுங்க. 1 ஏக்கருக்கு 20,000 ரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்கிறோம். செலவு பண்ணி அது அந்த செலவு பண்ண காசு கூட எங்களுக்கு வராது போல இருக்குது. அது அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஏதோ நிவாரணம் பார்த்து கொடுக்கறதுக்கு உதவி செய்யணும். திருப்பத்தூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மழை நின்றும் வெள்ளம் வடியாததால் குழந்தைகளுடன் உணவு இருப்பிடமின்றி பலர் தவித்து வருகின்றனர். குறிப்பாக குடியாத்தம் தொகுதிக்கு உட்பட்ட துத்திப்பட்டு, அம்பேத்கர் நகர், திருமால் நகர், சக்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 2,000 குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வெங்கட சமுத்திரம், பெரிய ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீர் கால்வாய் ஆக்கிரமிப்பால் ஊருக்குள் புகுந்து செல்வதால் கடந்த 7 நாட்களாக பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். தொழிற்சாலைக்கு அவங்களுக்கு சாதகமாக போய் எல்லாத்தையும் பிளாட் போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய ஆக்கிரமிப்புனால இன்றைக்கி அந்த குதிரை கால்வாயும் மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ அது முறையாக இருந்திருந்தால் இந்த தண்ணி அந்த பக்கமாக போயிருக்கும், இந்த பாதிப்பு இன்னைக்கு ஏற்பட்டிருக்காது. பாதிக்கப்பட்ட மக்களை அரசு அங்குள்ள தனியார் தொழிற்சாலைகளில் தங்க வைத்துள்ளனர். ஆனால் தற்போது தொழிற்சாலைகள் செயல்பட தொடங்கியதால் அங்கிருந்தும் மக்கள் வெளியேற்றப்படுகின்றனர். இதனால் மக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். எங்களுக்கு வந்து கம்பெனியில கதவை திறந்து விடுற வாங்கம்மான்னு கூப்பிட்டு போனாங்க. 3 வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க, படுக்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. ஆனா வயசான எங்க மாமியார் ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க, அவங்கள ஒரு பாத்ரூம் தூக்கின்னு போய் தூக்கின்னு வர எங்களால முடியல. சொந்தக்கார வீட்டுக்கும் எங்களால வெளியில் போக முடியல. 7 நாட்களாக தண்ணீரில் உள்ள தங்களுக்கு அரசு போதிய உதவிகளை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். யாரும் வந்து என்ன செய்யல, வராங்க போறாங்க பாக்குறாங்க போயிடுறாங்க. எங்களுக்கு நீ யாரும் எதுவும் செய்யல, நீங்க ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு நல்ல வேலையை செய்யுங்க.
வெள்ள நீரோடு கழிவு நீரும் சேர்ந்து வருவதால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் சூழலும் உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த மத்திய குழு சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து விவாதித்தனர். வடகிழக்கு பருவமழையால் தமிழகத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை இணை செயலாளர் ராஜீவ் சர்மா தலைமையில் 7 பேர் கொண்ட குழு கடந்த 21ஆம் தேதி சென்னை வந்தது. இதனையடுத்து ராஜீவ் சர்மா தலைமையிலான 4 பேர் ஒரு குழுவாகவும் ஆர் பி கவுல் தலைமையிலான 3 பேர் ஒரு குழுவாகவும் பிரிந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்தனர். இந்நிலையில் மத்திய குழுவினர் ஆய்வை முடித்துக் கொண்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து மழை பாதிப்பு கணக்கெடுப்பு உள்ளிட்டவை குறித்து விவாதம் நடத்தினர். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய குழு உறுப்பினரும் வேளாண்மைத்துறை பிரிவு இயக்குநருமான விஜய் ராஜ்மோகன் பாதிப்புகள் குறித்த விவரங்களை விரைவில் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 2 நாட்கள் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட மத்திய குழுவினர் டெல்லி புறப்பட்டு சென்றனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். நீரில் முழுகிய பயிர்களை காப்பது, மழைநீர் பாய்ந்தோடும் வகையில் கால்வாய்களை தயார் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டன. பணியின் போது உயிரிழந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதன் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நிதியை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். விரைவில் அரசு வேலை வழங்க முதலமைச்சர் உறுதியளித்ததாக பூமிநாதனின் மகன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 11வது மெகா தடுப்பூசி முகாம் நாளை நடைபெறுகிறது. இதற்காக 50,000 மையங்கள் அமைக்கப்படுகின்றன. சென்னையில் 1,600 முகாம்களில் தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெறவுள்ளன. தடுப்பூசி செலுத்திக் கொள்வதை மக்கள் தாமதப்படுத்தக்கூடாது என்றும், முதல் டோஸ் செலுத்தியவர்கள் 2வது டோஸை குறிப்பிடப்பட்டுள்ள தேதியில் போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது. அரசு பதுக்கல்களை தடுத்து காய்கறிகளின் விலையை கட்டுக்குள் வைக்க மக்கள் கோரிக்கை. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உளவியல் ரீதியான ஆலோசனை வழங்கும் திட்டம். சேலம் மாவட்டத்தில் கால்நடைகளை குறிவைக்கும் திருடர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உளவியல் ரீதியான ஆலோசனை வழங்க மாவட்டந்தோறும் உளவியல் ஆலோசகர்களை நியமிக்க திட்டமிடப்பட்டு உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். பாலியல் தொந்தரவை இதை எப்படி நாம் வந்து சரி செய்ய வேண்டும், அல்லது அங்கு புகார் கொடுக்கின்ற அந்த மாணவர்களாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு ப்ராஜெக்டா அது ப்ராசஸா இருக்கணும் கூட நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். நாங்கள் உளவியல் ரீதியாக ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுகின்றது எல்லா இடத்துலையுமே. ஸோ ரொட்டேஷன் பேசிஸில் ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்தில் வந்து 1,500 பள்ளிகள் இருக்குது என்று சொன்னால் அட்லீஸ்ட் 150 பேர்னாச்சும் இதுக்கான கவுன்சிலர்ஸ் இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பேசிஸில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் சென்று அந்த ஒரு அவேர்னஸை அது ஆசிரியர் பெருமக்களுக்கும் சரி, அங்கே இருக்கின்ற நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸும் சரி, மாணவர்களுக்கும் ஏற்படுத்துகிற விதம் நேற்று வந்து நாங்கள் அது விஷயமாக நாங்கள் அதை டிஸ்கஷனில் பாயிண்ட் இருக்காது. கூடன்குளம் 2வது அணு உலையில் பழுது சரி செய்யப்பட்டு மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியது. திருநெல்வேலி மாவட்டம் கூடன்குளத்தில் 1,000 மெகாவாட் திறன் கொண்ட 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டு மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 18ஆம் தேதி 2வது அணு உலை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 1,000 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. தற்போது தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு இன்று அதிகாலையில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியது. தற்போது 230 மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெற்று வரும் நிலையில் ஓரிரு நாட்களில் முழு உற்பத்தி திறனான 1,000 மெகாவாட் மின் உற்பத்தி இலக்கை அடையும் என அணுமின் வட்டாரம் தகவல் தெரிவித்துள்ளது. கல்வராயன் மலைத்தொடர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள புழுதிக்குட்டை ஆனைமடுவு 67.25 அடி அளவு கொண்ட நீர்த்தேக்கத்தில் தற்போது 65.45 அடி நிரம்பியுள்ளது. இதையடுத்து ஆனைமடுவு நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 122 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் வசிஷ்ட நதி கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தக்காளி உள்பட காய்கறிகளின் விலை உயர்வு சாமானியர்களை கண்ணீர் மழையில் ஆழ்த்தியுள்ளது. புதுக்கோட்டை உழவர் சந்தை உள்ளிட்ட காய்கறி மார்க்கெட்டுகளில் காய்கறிகள் வாங்க வரும் மக்களின் கூட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. புதுக்கோட்டையில் ஒரு கிலோ தக்காளி 140 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 150 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 90 ரூபாய்க்கும், முள்ளங்கி 90 ரூபாய்க்கும், சுண்டைக்காய் 90 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும் நிலையில் இவ்வளவு விலை கொடுத்து காய்கறிகள் வாங்கும் திறன் தங்களிடம் இல்லை என பொதுமக்கள் வேதனையோடு கூறினர். காயெல்லாம் 100-150 ரூபாய் வைக்கிற போது நான் என்னத்தை தண்ணி கஞ்சி காய்ச்சிதான் சாப்பிட முடியும் சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. மார்க்கெட்ல வந்து பார்த்து எட்டி எட்டி பார்த்துட்டு போற மொழியே காயத்தான் வந்து பார்த்துட்டு போற மொழியே காய் வாங்க முடியாது சக்தி கிடையாது. எனவே அரசு காய்கறிகள் பதுக்கல்களை தடுத்து எளிதில் வாங்கக்கூடிய அளவில் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என சாமானியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக உழவர் சந்தைக்கு காய்கறிகள் வரத்து குறைந்துள்ளது. இருந்தபோதிலும் வருகின்ற காய்கறிகளை தரம் பிரித்து வெளி மார்க்கெட்டை விட குறைவாக விற்கப்படுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் காய்கறிகளை வாங்கி செல்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் தொடக்கப்பள்ளி ஆபத்தான நிலையில் உள்ளதால் அதனை உடனடியாக சீரமைக்க பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஏற்கனவே ஆபத்தான நிலையில் இருந்த கட்டிடம் தற்போது பெய்த தொடர் மழையால் மேலும் வலுவிழந்து காணப்படுகிறது. இதனால் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் அஞ்சுகின்றனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு வேறு கட்டிடத்தில் பள்ளியை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது வலுப்பெற்றுள்ளது. ஆபத்தான முறையில் மாணவர்கள் படியில் பயணம் செய்வதால் கூடுதலாக பேருந்துகள் இயக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் நகர்ப்புறங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் இருந்து ஏராளமான மாணவர்கள் பணிக்கு செல்பவர்கள் அதிகம் பேருந்தை பயன்படுத்துகின்றனர். காலை மற்றும் மாலை நேரங்களில் அதிக அளவில் பேருந்தில் கூட்டம் ஏறுவதால் ஆபத்தை உணராமல் மாணவர்கள் படியில் பயணம் செய்து வருகின்றனர். பாலக்குறிச்சி, அகலங்கன், நிறுத்தனமங்கலம், வைப்பூர், சூரனூர், திட்டச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் மாணவர்களுக்கு போதுமான பேருந்துகள் இல்லாத காரணத்தால் படியில் தொங்கிக் கொண்டு செல்லும் நிலை உள்ளதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் காலை மாலை வேளைகளில் கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வால்பாறையில் மளிகை கடையை காட்டு யானைகள் உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையை சுற்றியுள்ள எஸ்டேட் பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் வால்பாறை அருகே தாய்மொழி எஸ்டேட் பகுதி குடியிருப்புகளுக்குள் நுழைந்த 12 காட்டு யானைகள் அப்பகுதியில் உள்ள லட்சுமி என்பவரின் மளிகை கடையை இடித்து உள்ளே இருந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு நாற்காலிகள், மேசைகள் உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்தியுள்ளது. இரவில் கடையில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இரவு நேரங்களில் யானைகள் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் குடியிருப்பு பகுதிக்குள் யானைகள் நுழையாமல் இருக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் ஆடுகள் திருட்டு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சக்கரை செட்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த புள்ளையண்ணன் பாப்பா தம்பதியினரின் வீட்டில் கட்டியிருந்த சினை பசு மாட்டை நள்ளிரவில் அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதேபோன்று செட்டிப்பட்டி, பெரியேரிப்பட்டி, தொளசம்பட்டி ஆகிய பகுதிகளிலும் ஆடுகள் அதிகமாக திருடு போகிறது. அடையாளம் தெரியாத நபர்கள் வயல்வெளி பாதைகளில் ஆம்னி வனில் வந்து ஆடுகளை கடத்தி செல்கின்றனர். எனவே ஆடு திருடும் கும்பலை பிடிக்க ஓமலூர் உட்கோட்ட காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் தொடர் மழை காரணமாக தண்ணீர் குளம், ஏரி நிரம்பி கழிவுநீருடன் கலந்து காக்கலூர் சக்தி நகர் பகுதியை சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 15 நாட்கள் கடந்த நிலையும் தண்ணீர் வடியாததால் அந்த பகுதி மக்கள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். மேலும் ஏரி நீருடன் கழிவுநீரும் கலந்து தெருக்கள் மற்றும் சாலைகளில் ஓடி வருவதால் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். கர்நாடக அரசு தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே சமீபத்தில் கட்டிய யார்கோள் அணை நீர்மட்டம் முதல் முறையாக 100 அடியை எட்டியுள்ளது. தென்பெண்ணை ஆற்று நீரை கர்நாடக பகுதிகளுக்குள்ளேயே திருப்பிவிடும் வகையில் தென்பெண்ணை ஆற்றின் துணை நதியான மார்க்கண்டேய நதியின் குறுக்கில் யார்கோள் அணையை கர்நாடகா கட்டியுள்ளது.
162 அடி உயரம் கொண்ட யார்கோள் அணையில் தற்போது 100 அடி உயரத்திற்கு தண்ணீர் உள்ளது. கனமழையால் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் இன்னும் சில நாட்களில் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத வகையில் நூல் விலை உயர்ந்து வருவதுதான் தற்போது பின்னலாடை துறையினரிடையே பேசுபொருளாக மாறியுள்ளது. திருப்பூரில் பின்னலாடை தொழிலை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் 8 லட்சம் தொழிலாளர்கள் உள்ளனர். பின்னலாடைக்கான நூல் பருத்தியிலிருந்து கிடைக்கும் நிலையில் இந்தியாவின் 90% பருத்தி வட மாநிலங்களில்தான் விளைகிறது. தமிழகத்தில் 6 லட்சம் பேல் பருத்தி உற்பத்தி செய்யப்படும் நிலையில் வட மாநிலங்களில் 370 லட்சம் பேல் உற்பத்தியாகிறது. ஆனால் நூற்பாலைகள் என்று எடுத்துக்கொண்டால் இந்திய அளவில் 45% வரை தமிழகத்தில் தான் உள்ளன. எக்ஸ்போர்ட் அப்படிங்கும் போது ஒரு ஆர்டர் எடுத்தா அந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆகி போறதுக்கு மினிமம் 90 நாள் ஆகுங்க. 90 நாளுக்கு முன்னால் நாங்கள் வந்து இருக்கிற விலையை நிர்ணயம் பண்ணி நாங்கள் ஆர்டர் எடுக்கிறோம். நூல் எடுக்கும்போது 20 ரூபா 30 ரூபா திடீர்னு கிலோ கெச்சாம் போது அந்த ஆர்டர் வந்து எங்களுக்கு வந்து லாஸ் ஆகி அந்த ஆர்டர் செய்ய முடியாத சூழ்நிலாயிருது. ஏன்னா வந்து உலக நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மது வந்து ரொம்ப கம்மியான அளவு நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோங்க. அப்பேரல் அதாவது இந்த பனியின் ஏற்றுமதி வந்து பார்த்தீங்கன்னா 3.8% நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சைனா வந்து 38% பண்ணுறாங்க. நம்மகிட்ட இருக்கிற பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 18% பண்ணுறாங்க. எல்லாரும் அதிகமாக பண்ணும்போது இந்தியாவில் மட்டும் ஏற்றுமதி கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து விலைவாசிகள் கட்டுப்படுத்த முடியாமல் சம்பள உயர்வு மூலப்பொருள் விலை உயர்வு இதனால வந்து பாத்தீங்கன்னா உலகளவில் நாம வந்து போட்டி போட முடியல. சிசிஐ எனப்படும் மத்திய அரசின் காட்டன் துறையின் பிரதான பணி என்பது பருத்திக்கு பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதுதான். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக விவசாயிகளுக்கும் நூற்பாலைகளுக்கும் இடையே பெரும் வணிகர்கள் வந்துள்ளதால் நூலின் விலை கடந்த 8 மாதங்களாக உயர்ந்து மட்டுமே வருவதாக தெரிவிக்கின்றனர் பின்னலாடை துறையினர். விவசாயம் பாதிக்கூடாது, அதை சார்ந்த ஜவுளித்துறையும் பாதிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி சிசிஐ வந்து இந்திய அரசாங்கம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் வந்து அதை விட்டுட்டு சிசிஐ வந்து என்ன பண்ணுதுன்னா பயனாளிகளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு இடையில இருக்க இடைத்தரர்கள் அதாவது ட்ரேடர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பஞ்சை வாங்கி கொள்முதல் பண்ணி மறைச்சு வைக்கிறாங்க. அதாவது செயற்கை தட்டுப்பாடு ஷார்ட்டேஜ் ஒன்று உருவாக்குறாங்க. அந்த ஷார்ட்டேஜ் வரப்போ பஞ்சை வந்து எச்சு விலைக்கு விற்கிறாங்க. இது வந்து ரெகுலராக நடந்துட்டு இருந்தங்காடி தான் வந்து இந்த பஞ்சு விலை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது பயங்கரமான விலை ஏறி நம்ம இந்த தொழிலை வந்து முடக்கும் அபாயத்தில் உள்ளது. நூல் விலையை கட்டுக்குள் வைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே திருப்பூர் பின்னலாடை தொழிலாளர்களின் வேண்டுகோள். புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. கண்மாய்கள் நிறைந்ததால் முதல் போக நெல் நடவு பணியில் விவசாயிகள் தீவிரம். துபாய்க்கு சுற்றுலா செல்லும் பள்ளி மாணவன் ஹெல்மெட் வாங்கினால் 1 கிலோ தக்காளி இலவசம் என அறிவித்த உரிமையாளர் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் நீலகிரி மாவட்டம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கூடலூர் 10ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர் தமிழக அரசு சார்பாக துபாய் நாட்டிற்கு சுற்றுலா செல்வதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கையுண்ணி பகுதியில் வசித்து வரும் தேவராஜ் மற்றும் வசந்தா தம்பதியரின் மகன் ஆகாஷ் அதே பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயின்று வருகிறார். கடந்த வாரம் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தமிழக அளவில் இணைய வழியில் வினாடி வினா போட்டி மாவட்ட அளவில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற நிலையில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள் ஆகாஷுக்கு இனிப்பு வழங்கியும் வாழ்த்துக்களை கூறி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஹெல்மெட் வாங்கினால் 1 கிலோ தக்காளி இலவசம் என சேலத்தைச் சேர்ந்த ஹெல்மெட் விற்பனையாளர் ஒருவர் அறிவித்துள்ளார். சேலம் கோட்டை பகுதியில் முகமது காசிம் என்பவர் கடந்த 20 ஆண்டுகளாக ஹெல்மெட் வியாபாரம் செய்து வருகிறார். தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து தொடர் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வரும் இவர் பல்வேறு சமூக பிரச்சினைகளையும் சேர்த்து அறிவிப்புகளை வெளியிட்டு கவனத்தை ஈர்த்து வருகிறார். அந்த வகையில் தற்போது தக்காளி விலை உயர்வால்
449 ரூபாய்க்கு ஒரு ஹெல்மெட் வாங்கினால் ஒரு கிலோ தக்காளி இலவசம் என அறிவித்து வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார். 2 நாட்களுக்கு மட்டுமே இந்த ஆஃபரை வழங்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தலைக்கு வந்து தலைக்கவசம் முக்கியம், அதே மாதிரி உணவுக்கும் பார்த்தீங்கன்னா தக்காளி முக்கியம். அதன் அடிப்படையில் விவசாயம் காப்புங்கிற அடிப்படையில் ஒரு விழிப்புணர்வுக்காக இன்றைக்கும் நாளைக்கும் இந்த ஆஃபரை கொடுத்துட்ருக்கோம். எல்லாரும் ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு சேலம் ஜம்ஜம் ஹெல்மெட் நிறுவனத்தார் ஒரு ஹெல்மெட் வாங்கினா 450 ரூபாய்க்கு ஒரு ஹெல்மெட் வாங்கினா ஒரு கிலோ தக்காளி ஃப்ரீ அப்படிங்கிற ஆஃபரை போட்டிருக்காங்க. எங்களால் முடிஞ்ச விழிப்புணர்வை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சேலம் ஜம்ஜம் ஹெல்மெட் ஷோரூம் எல்லாரும் ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த ஆஃபரை நாங்கள் வெளியிட்டிருக்கோம். வடகிழக்கு பருவமழையால் பெரிய குளம் கண்மாய்களில் நீர் நிறைந்ததால் அதனை பயன்படுத்தி முதல் போக நெல் நடவு பணியில் விவசாயிகள் தீவிரம் காட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரிய குளம் பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் குளங்கள் மற்றும் கண்மாய்களில் நீர் நிறைந்தது. இந்நிலையில் பெரிய குளம் அருகே உள்ள தாமரைக்குளம், வேட்டுவான்குளம், செல்வார்பட்டி கண்மாய்கள் மற்றும் குளங்களின் மூலம் நெல் சாகுபடியை 2000 மேற்பட்ட ஏக்கரில் முதல் போக நடவு செய்து வருகின்றனர். கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள கொடிவேரி தடுப்பணையிலிருந்து தடப்பள்ளி மற்றும் அரக்கன்கோட்டை ஆகிய இரு கால்வாய்கள் மூலம் சுமார் 24,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. பவானிசாகர் அணையிலிருந்து தடப்பள்ளி மற்றும் அரக்கன்கோட்டை பாசன வாய்க்கால்களில் 2 நெல் சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக கோபி, பாரியூர் மற்றும் புதுக்கரை புதூர் ஆகிய பகுதிகளில் உழவு பணிகள் முடிந்த பின் நடவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடியம்பட்டி தாசசமுத்திரம் ஏரியில் புதிதாக அமைக்கப்பட்ட 2 மதகுகளும் பழுதடைந்த நிலையில் இருப்பதால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து தரமாக மதகுகளை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. ஏரியின் 2 மதகுகள் மற்றும் கரைகள் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அதில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தாசசமுத்திரம் ஏரியில் செய்யப்பட்டுள்ள மதகு மற்றும் கரையின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்து வலிமையாக புதிதாக மதகு மற்றும் கரையை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லையெனில் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். 120 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரி வந்து அக்ராபுரம் NH7 இருந்து இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி குறவனூர் வரையிலும் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஏரி கரை இருக்குது. அந்த கரை சென்டரில் 2 மதகு இருக்குது. அதாவது ஏரி ரம்பி பாசனத்துக்காக திறந்து விடுறது, அது கட்டி அதை வெள்ளக்கார ஆட்சியில் கட்டினது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, உறுதியாக இருந்துச்சு. அது இப்போ டெண்டருங்கிற பேரில் ஒரு 1 இயருக்கு முன்னாடி அதை அலோ பிரிக்ஸ் கல் வச்சு சர்வசாதாரணமாக கட்டிவிட்டு போயிட்டாங்க. இந்த சாதாரண மலையிலேயே பூரா புடிங்கிட்டு கொட்டி போச்சு. இந்த வழியாக பள்ளி குழந்தைங்க எல்லாம் வேலைக்கு போகிறவங்க எல்லாமே இந்த வழியாக தான் போகிறாங்க. ரொம்ப அபாயகரமான சூழ்நிலையில் இருக்குது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள கீழமாத்தூர் ஏரிக்கரையில் தனியார் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் ஒன்று பழுதாகி நின்றது. வாகனத்தில் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்தனர். வாகனத்தின் ஓட்டுநர் சீருடை இல்லாமல் லுங்கி அணிந்திருந்தார். பள்ளி வாகனத்தின் பதிவு எண் பெயிண்ட் மூலம் மறைக்கப்பட்டிருந்தது. மேலும் இதுகுறித்து விசாரித்ததில் வாகனத்தின் தகுதி சான்று முடிந்து 7 வருடம் ஆகியுள்ளதாகவும் காப்பீடு முடிந்து 3 வருடம் ஆகியது என்றும் தகவல் வெளியானது. பள்ளி வாகனத்தை இயக்க கட்டுப்பாடுகள் இருந்தும் எப்படி இந்த வாகனத்தில் மாணவர்களை ஏற்றிச் செல்ல அனுமதிக்கப்பட்டது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இது தொடர்பாக பெரம்பலூர் போக்குவரத்து ஆய்வாளர் செல்வகுமாரிடம் கேட்டபோது இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், சட்டப்படி பள்ளி வாகனத்தை இயக்க வேண்டிய விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும், மீறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். உத்திரமேரூர் பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பகுதியில் ஆண்டி தாங்கல் அரசு துவக்கப்பள்ளி வளாகத்துக்குள்ளே இருக்கும் நீர்த்தேக்க தொட்டி எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதேபோல நாஞ்சிபுரம், ஓழையூர், சீலாம்பாக்கம் உட்பட பல்வேறு பகுதிகளில் உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாகவும், அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறுவதற்கு முன்பு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்திற்கு முன் உள்ள மண்டபத்தில்
ஆக்கிரமிப்பில் இருந்த 12 கடைகளை இந்து சமய அறநிலையத்துறையினர் அகற்ற முற்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆக்கிரமிப்பாளர்கள் விருத்தாசலம் வேப்பூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டு மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தனர். அவர்களை தடுத்த போலீசாருக்கும் மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் அவர்களை போலீசார் கைது செய்தனர். இதன் பின்னர் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்றது. திருடர்களின் கண்களில் படாத தங்க நகைகள், போக்குவரத்திற்கு இடையூறாக சுற்றித் திரியும் மாடுகள், நடவடிக்கை எடுக்கும் மாநகராட்சி, பேருந்து பயணிகளின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ள அறிவிப்பு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மணலி, பள்ளன்கோவில், விளக்குடி, ராயநல்லூர், மேட்டுப்பாளையம், விட்டுக்கட்டி, நெடும்பளம், பாண்டி, கட்டிமேடு ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. நாகை மாவட்டம் வேதாரண்யம், கோடியக்கரை, கரியாப்பட்டினம், வாய்மேடு, தானிக்கோட்டகம், ஆயக்காரன்குளம், செம்போடை, தலை ஞாயிறு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் நெற்பயிர் பாதிக்கப்பட்ட நிலையில் நீர் வடிய தொடங்கும் நேரத்தில் மீண்டும் மழை பெய்வது விவசாயிகளை கவலையடைய செய்துள்ளது. தாராபுரத்தில் சாலையை சீரமைத்து தரக்கோரி சாலையில் நாற்று நடும் போராட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 20 நாட்களாக தொடர்ந்து பெய்த மழையினால் நஞ்சியம்பாளையம் ஊராட்சிக்கு உள்பட்ட பகுதிகளில் வீடுகளில் மழைநீர் புகுந்தது. இந்த பகுதியின் சாலை சேரும் சகதியுமாக உள்ளது. இதனால் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் சிரமமடைந்து வருகின்றனர். எனவே சாலைகளை சீரமைத்து கால்வாய் அமைத்து தர வலியுறுத்தி 1வது வார்டு வெற்றிநகர் பகுதியில் நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிகளில் புகார் கமிட்டி குழு அமைக்க வேண்டும் எனவும், இக்குழுவில் வகுப்பு வாரியாக மாணவ பிரதிநிதிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் இடம்பெற வேண்டும் என்றும் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. வகுப்பறைகள் தோறும் புகார் பெட்டிகள் வைக்க அரசு உத்தரவிட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு பேருந்தில் பயணிக்கும் பயணிகளை ஊழியர்கள் நல்லுணர்வோடு நடத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து அரசு பேருந்து கழகத்தில் பணியாற்றும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள், பேருந்தில் பயணிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், மாணவர்கள் மற்றும் முதியோர்களை கனிவுடன் நடத்த வேண்டுமென போக்குவரத்துத்துறை பொது மேலாளர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் இதனை அவர்களுக்கு நினைவூட்டும் விதமாக மாவட்டத்தின் முக்கிய பேருந்து நிலையங்களில் விழிப்புணர்வு பதாகைகள் வைக்கப்பட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. பதாகைகளில் அரசு பேருந்தில் பயணம் செய்வோரை பேருந்து நடத்துனர்கள் பொறுமையாகவும் தெளிவாகவும் நடத்த வேண்டும் என்றும், பயணிகளிடமிருந்து எந்த ஒரு புகாரும் வராத வண்ணமும் பயணிகள் மனம் வருந்தாதவாறு பணியாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக கடந்த 10 நாட்களில் சாலைகளில் சுற்றித் திரிந்த 85 மாடுகள் பிடிக்கப்பட்டு அதன் உரிமையாளருக்கு 120,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3 நாட்களில் உரிமம் எடுக்காத பட்சத்தில் மாடுகள் ஏலம் விடப்படும் எனவும், போக்குவரத்திற்கு இடையூறாக மாடுகளை திரியவிட்டால் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் சாலையில் திரியும் அனைத்து மாடுகளையும் இந்த வார இறுதிக்குள் பிடிக்க கூடுதல் குழு அமைக்கப்பட்டுள்ளது தாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் ரத்தினம். தொலைபேசி துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் சென்னையில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அப்போது இவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த திருடனுக்கு பீரோவில் பணம், நகை உள்ளிட்டவைகள் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றுள்ளான். ஆனால் கட்டிலுக்கு அடியில் மறைத்து வைத்திருந்த 53 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரொக்கம் கொள்ளை போகாமல் தப்பியது. எம்ஜிஆர் நகர், மகாவிஷ்ணு நகர், பெரியார் நகர் மற்றும் அரசு பணிமனை பகுதியில் கடந்த 1 மாதத்தில் மட்டும் 2 வீடுகளில் கொள்ளை, 8 வீடுகளில் கொள்ளை முயற்சி சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பல்லாவரத்தில் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட இருவரை கைது செய்த போலீசார் 2 டன் ரேஷன் அரிசியையும் பறிமுதல் செய்தனர். சென்னையை அடுத்த பல்லாவரம் பழைய ட்ரங்க் சாலையில் தலைமை காவலர் மதியழகன் என்பவர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவ்வழியே சென்ற சரக்கு வாகனத்தில் இருந்து சாலையில் அரிசி கொட்டிக்கொண்டே சென்றது. போலீசார் வாகனத்தை நிறுத்தி விசாரித்து சோதனையிட்டதில் சட்டவிரோதமாக ரேஷன் அரிசி கடத்தி செல்வது தெரியவந்தது. தொடர் விசாரணையில் ஆலந்தூர் ஆசர் கானாவில் உள்ள ரேஷன் கடையில் தற்காலிக ஊழியராக பணிபுரியும் குரோம்பேட்டையைச் சேர்ந்த அருண்குமார் என்பவரும் ராஜலிங்கம் என்பவரும் சேர்ந்து அரிசி கடத்தியது தெரியவந்தது. இருவரையும் பல்லாவரம் காவல் நிலையம் அழைத்துச் சென்று சரக்கு வாகனம் மற்றும் 2 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து தாம்பரம் முடிச்சூரில் உள்ள தெற்கு மண்டல உணவு பாதுகாப்பு தடுப்பு பிரிவில் ஒப்படைத்தனர். சரவெடி பட்டாசு தயாரிக்க அனுமதி வழங்கக்கோரி சிவகாசி அருகே பட்டாசு தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு தொழிலை நம்பி நேரடியாக 400,000 தொழிலாளர்களும் மறைமுகமாக 400,000 தொழிலாளர்களும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பட்டாசு தொழிலுக்கு பல்வேறு நெருக்கடி ஏற்பட்டு வருவதால் தொழில் நலிவடைந்து வேலைவாய்ப்பு குறைந்து வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சரவெடி பட்டாசுக்கு உச்சநீதிமன்றம் விதித்துள்ள தடையால் வேலைவாய்ப்பை இழந்து வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் மத்திய அரசு சரவெடி பட்டாசு தயாரிக்க பரிந்துரை செய்ய வலியுறுத்தி சரவெடி பட்டாசு உற்பத்தி பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்கள் சிவகாசியை அடுத்துள்ள மீனம்பட்டி பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் போக்குவரத்து மற்றும் சட்ட ஒழுங்கு காவலர்கள் இணைந்து ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகளுக்கு போக்குவரத்து தொடர்பான விதிமுறைகளும் சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்தும் விளக்கங்களும் எடுத்துரைக்கப்பட்டன. கோவில்பட்டி பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி 100 வாகனங்களுடன் முற்றுகையிட சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்துள்ள கயத்தார் சாலை புதூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு சுங்கச்சாவடி கட்டணம் வசூலிப்பதை கண்டித்தும் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தியும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் போலீசாரின் தடுப்புகளை மீறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் அச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பசும்பொன் நகரில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தினை கைவிட்டனர். நாமக்கல் அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் கொரோனா காலத்தில் கூடுதலாக பணியாற்றியதற்கு கூடுதல் சம்பளம் வழங்காததை கண்டித்தும் இதில் தலையிட மறுக்கும் மருத்துவக் கல்லூரி முதல்வரை கண்டித்தும் 100க்கும் மேற்பட்டோர் பணிகளை புறக்கணித்து மருத்துவமனையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவர் அர்த்தனாரி தலைமையில் பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தினர். சாரதா ரவுண்டானா பேருந்து நிலையம் ராணிப்பேட்டை வழியாக காமராஜர் சிலை முன் பேரணி நிறைவடைந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் வாயலூர் டோல்கேட் அருகில் கடலூர் சிதம்பரம் பகுதியில் இருந்து அதிக பாரம் ஏற்றி வந்த 5 டிப்பர் லாரிகளை ECR மணல் லாரிகள் சங்கத்தினர் பறிமுதல் செய்து சதுரங்கப்பட்டினம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அதிக பாரம் ஏற்றி வந்ததற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. உலகின் அழகிய பகுதிகளை மெய்நிகராக காணும் அனுபவத்தை உங்களுக்கு வழங்க வரும் காட்சிகளுடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது.